Hi friends, welcome to the Dashi Mom channel. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற குழம்பு வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு. அதுக்கு வேணும்ங்கிறது வந்துட்டு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்புறம் வந்து தேங்காய். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இல்ல துருவி வெச்சுக்கோங்க. அதோட ஒரு பாதி வெங்காயம் half size வெங்காயம் வந்து கட் பண்ணி வெச்சிருக்கேன் அரைக்கிறதுக்கு. இது ரெண்டும் அரைச்சிரலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வெந்தயம் பெருங்காயம் இது கருவேப்பிலை இது நாலுமே தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் பெருங்காயம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு புளி வந்து ஒரு லெமன் சைஸ் கரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் தாளிக்கிறதுக்கு தான் காஞ்ச மிளகாய் பூண்டு இந்த வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் இருக்கு இல்லையா அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே நமக்கு தாளிக்கிறதுக்கு அதுக்கு மசாலா என்னென்ன போடணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உப்பு தனியாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக போடுறதுக்கு புளி இது சாரி வெல்லம் வெல்லம் வந்து இந்த சைஸ் வச்சுருக்கேன் கரைச்சி விடுறதுக்கு நல்லாயிருக்கும் அது போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் குழம்பு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெண்டைக்காய் இருக்கு இல்லையா வெண்டைக்காயை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும் எண்ணெய் விட்டு இது நான் பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன் அதாவது குக்கிங்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது சின்ன சின்ன டிப்ஸ் அதெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த வெண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே எந்த ஒரு குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் வெண்டைக்காவை இந்த மாதிரி வதக்கிக்கணும் வெண்டைக்காய் நல்லா ஒரு ஒரு அளவுக்கு ஒரு ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கிக்கலாம் இது வெண்டைக்காய் வதங்கிட்டே இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம புளி கரைச்சிட்டு தேங்காய்லாம் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு வெண்டைக்காய் இப்போ நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சாச்சு புளியும் கரைச்சி வச்சிட்டோம் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுடலாம் இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து கடுகு ஃபஸ்ட்டு போட்டுடலாம் வெந்தயம் பெருங்காயம் வெங்காயம் தக்காளியும் இதில் போட்டுடலாம் லைட்டாக வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாமே போட்டுக்கலாம் ஒன்றா போட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கோங்க ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு நல்லா வதக்கிடலாங்க கருகாமல் இருக்கும் ஸ்லோ ஃபயரில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனால தான் கருகாமல் இருக்கும் இல்லைனா மசாலா எல்லாம் கருகி போயிடும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளி விட்டுடலாம் புளி புளி நல்லா கொதிக்கட்டும் புளி நல்லா கொதிச்சிருச்சு மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காய் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமே நம்ம வந்து வெண்டைக்காய் போட்டுக்கலாம் தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க
வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் அதில் போட்டுடலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காய் வந்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா அப்படி விட்டுருங்க. இப்போ எனக்கு இது போதும், கொஞ்சம் திக்கானதால நல்லாயிருக்கும் குழம்பு. ஸோ நல்லா அப்படியே விட்டுட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5-10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு ஓரளவுக்கு திக்காயிடுச்சு பாருங்கள், திக்காயிடுச்சு. இப்போ வந்து இந்த வெல்லம் போட்டுடலாம். வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஒரு ஸ்லோலே இருக்கட்டும். வெல்லம் போட்டால் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும், நல்லாயிருக்கும். இது மாதிரி புளி குழம்புக்கு ரொம்ப புளிப்பு தெரியாமல் நல்லாயிருக்கும். 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இருந்தால் அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பாருங்கள், இது அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.